Hi everyone, welcome back to my channel Sabi's Tube. In our channel, we will see you in our video. We will see you in a small vlog, a shopping vlog. And in the vlog, we will go to weekdays. We will go to the morning at 10 o'clock. We will go to the furniture shop. We will go to the dining table. So, we will go to the vlog at 10 o'clock. In the morning at 10 o'clock, we will finish breakfast. We will go to the shop. இங்க தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பு, ஃபர்னிச்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா மால்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபர்னிச்சர் ஜோன் ஒரு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து டைனிங் டேபிள் பார்க்க போகிறோம். சோனா மால் வந்தாச்சு. இது கீழே வந்துட்டு கிருஷ்ணா சூப்பர் பசார்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட். ஸோ அங்கே தான் வந்து கொஞ்சம் க்ரோசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஃபஸ்ட்டு அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் க்ரோசரி எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். அண்ட் இங்கே சோனா மால்னு போட்டுட்டு மேலே ஜஸ்ட் கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது, மேலே ஒரு ஃபர்னிச்சர் ஜோன் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபிட்னஸ் ஷோரூம் இருந்தது அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கிடையாது காட்டுறதுக்கு. அண்ட் ஃபர்னிச்சர் ஜோன் உள்ளே எனக்கு வீடியோ எடுக்க வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் போனோன்னே ரொம்ப ஹரிபடியாக அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ வீடியோ எடுக்க டைம் இல்லை, எடுக்கவும் முடியல. ஸோ இங்கே மட்டும் சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இங்கே ஷாப் பண்ணிவிட்டு ஃபர்னிச்சரும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி செம்ம மழை, எப்படி ஃபர்னிச்சர் எடுத்து வர போகிறாங்கன்னு தெரில. காலையிலேருந்து வண்டி வேறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஒரு வழியாக ஈவினிங் என்ன பண்ணாங்கனாக்கா டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஆள் அமிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ரொம்ப பேக்கடாக நல்லா ரொம்ப கவர் பண்ணி தான் வந்து அமிச்சாங்க. ரொம்ப சேஃபாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் டெலிவரி ஆயிருந்தது. ஸோ ஒரு வழியாக ஃபர்னிச்சர் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னாக்கா ரொம்ப நல்லா சேஃபாக நல்லா பிளாஸ்டிக் ராப்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டைனிங் டேபிளையும் நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து இருந்தது, பட் நாங்கள் தொடச்சி எடுத்துட்டோம் அதை. இதுதான் வந்து நாங்கள் வாங்கியிருந்த டைனிங் டேபிள், சாலிட் வுட் இது. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது வந்து 6 seater நாங்கள் வந்து பார்த்தோம். பட் எங்களுக்கு 6 seater சுத்தமாக அமையவே இல்லை. 4 வந்து சேராகவும் 2 வந்துட்டு நாங்கள் வந்து பெஞ்ச் மாதிரியும் பார்த்தோம். எங்களுக்கு அந்த மாதிரி மாடல் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் 50K 60K அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இதுதான் வந்துட்டு 4 seater தான். பட் அதனால எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்து நாங்கள் வாங்கினது இது. இது வந்து மலேசியன், மேட் இன் மலேசியா. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே. மெயினாக அந்த சீட்டர் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது, உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அந்த ஹைட் எல்லாமே இருந்தது. டைனிங் டேபிளோட லென்த் வந்து 4x3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4x3 இல்லை, 3க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி கரெக்டாக பர்ஃபெக்டான சைஸ் எங்கள் 3 பேருக்குமே. அந்த கவர் எல்லாம் ரேப் எல்லாம் பிரிச்சுட்டு இருந்தோம் ஃபுல்லாக. அண்ட் இந்த வுட் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரப்பர் வுட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் வாட்டர் வந்து ரெசிஸ்டண்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி ரொம்ப வாட்டர் படுற மாதிரி வைக்கவே கூடாது. நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக அதை வந்து மேலே அதில் பிளாஸ்டிக் பிவிசிலாம் போட்டுட்டு கொஞ்சம் சேஃபாக, நம்ம சாப்பிடும்போது ஆப்வியஸாக வந்து வாட்டரெல்லாம் ஸ்பில் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தான் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக ப்ரிகாஷனாக கரெக்டாக அந்த மேலே பிவிசிலாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக லைஃப் நமக்கு 10 இயர்ஸ்க்கு மேலேயே வரும். ஸோ ஃபுல்லாக அந்த இடத்துல நாங்கள் செட் பண்ணிட்டோம். ரொம்பவே நச்சுன்றது எங்கள் பிளேஸ்க்கு, அந்த எங்களுக்கு அங்கே ஹாலில் இருக்கிற அந்த ஃபர்னிச்சர், அந்த ஃபர்னிச்சருக்கும் அந்த இருக்கிற கபோர்ட் செட்டிங் எல்லாத்துக்கும் மேட்சிங்காக அந்த கலர் வந்து அமைஞ்சிடுச்சு. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். ஸோ சும்மா உங்களுக்கு ஒரு கிளிப் வந்து இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். அண்ட் அதே நாளில் வந்து நிறைய ப்ராடக்ட் டெலிவரி ஆச்சு எங்களுக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரிண்டர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பிரிண்டர் கம் ஸ்கேனர், பிரிண்டர் ஸ்கேனர் எல்லாமே இருக்குது. இன்ஜெக்ட் பிரிண்டர் இது. இதுவும் வந்து மேட் இன் மலேசியா தான். மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண பீஸ் தான் இதுவும். இந்த ஹெச்பி பிரிண்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து அன்றைக்கி செட் பண்ணிட்டுருந்தோம் டைனிங் டேபிள் பண்ணதுக்கப்புறமா. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இங்கே கொடுத்துருந்தாங்க. எங்கே வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் பிரிண்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டாக்கா நமக்கு ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபேக்ஸ் வந்து எல்லாமே அனுப்பிச்சிக்கலாம் பிகாஸ் இதில் ஸ்கேனர் இருக்கிறதுனால. அதோட ரிவ்யூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதை நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் இப்போ வந்துட்டு ரீபூட் ஆகிட்டுருக்கு, சிஸ்டம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஆரஞ்ச் கலர் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. இது ஃபுல்லாக நீங்கள் அது ரீபூட் ஆனதுக்கப்புறமா ஒரு பர்பிள் லைட் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரை வந்து அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணி அதை அனுப்பிச்சு. ஸோ இதையும் நாங்கள் எடுத்து செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னாக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேருந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. தீபாவளி முடிஞ்சு ஒரு 2-3 டேஸில் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் வந்து அன்பேக் பண்ணி பாக்ஸாக செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பேக் ஃபுல்லாக ஸ்வீட்டு தான். ஸோ நாங்கள் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் ஒவ்வொரு ஸ்வீட்டையும் வந்து நல்லா சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க, எதுவுமே ஆயிலிக்கு அதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது வந்து நான் அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே நியூஸ் பேப்பர் மீறலாம் பேப்பர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் அதை பிரித்து வச்சுட்டேன். ஸோ நிறைய ஸ்வீட் வந்திருந்தது. என்னன்னாக்கா முறுக்கு அண்ட் ஓலை பகோடா சொல்லுவாங்களா அது, அப்புறம் வந்து அதிரசம், என்னோடய ஃபேவரட் அதிரசம் அண்ட் சோமாஸ் வந்திருந்தது. சோமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லட்டு, அப்புறம் இது வந்து கோகோனட் பர்ஃபி வந்திருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ஸ் தான். அதுவும் ஃபைசின்க்கு வந்து அந்த இனிப்பு உருண்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபைசின் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஸோ எல்லாத்தையும் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிவிட்டு நான் ஒரு கபோர்டில் வந்து நான் அதை எடுத்து வச்சிட்டேன், சேஃபாக எறும்புலாம் வராத மாதிரி. அண்ட் இது பார்த்தோம்னாக்கா நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்லேருந்து வந்தது. ஃபுல்லாக முறுக்கு தான், இதுவுமே 2 பாக்ஸ் அளவுக்கு முறுக்கு. செம்ம சூப்பராக இருந்தது முறுக்கு. ஸோ அதையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த விலாக். இந்த விலாக் இதோட முடியுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.